குட் மார்னிங் சுரன், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால், ஷீட் மெட்டலில் பல வகையான ஆப்ரேஷன் இருக்குது, இதில் எதை வேணாலும் கேட்கலாம். அதனால் இது ஒரு கொஸ்டின் ப்ரோன்ஸும் மேக்ஸிமம் என்ன கேட்டிருப்பாங்க, ட்ரிம்மிங் கேட்டிருப்பாங்க, காயினிங் கேட்டிருப்பாங்க, லான்சிங் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு ஸ்லிப்பிங் கேட்டிருப்பாங்க. ஆனால் உங்க மட்டும் என்ன எது புரிஞ்சுட்டு ஒரு வாட்டி யோசிங்கன்னா ஈஸி தான். பிளாங்கிங்னா பிளாங்க் தயாரிக்க தான் பிளாங்கிங். அதாவது நம்ம ஃபுல்லாக ஒரு பெரிய ஷீட்லேருந்து நமக்கு தேவையான சைஸில் ஷீட்டை வெட்டி வெட்டி இது பண்ணுறது வந்து பிளாங்கிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சிங்னா ஒரு ஓல் தயாரிக்கிறது, சிலிண்ட்ரிக்கல் ஓல் தயாரிக்கிறது பஞ்சிங். பியர்சிங்னா அதர் தென் சிலிண்ட்ரிக்கல் ஓல் தயாரிச்சா அது பியர்சிங். பர்ஃபரேட்டிங்னா நீங்கள் உட்காந்துருக்க சேர் பேரே பர்ஃபரேட்டட் சேர் அப்படின்னா, நான் கடைக்கு போனப்போ என்ன சார் வேணும், பர்ஃபரேட்டட் சேர் வேணுமா, பிளாக் போட்டு பர்ஃபரேட்டட் சேர் இருக்குது சார் அப்படின்னா, என்னடா சர்ஃபரேட்டட் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது ஃபுல்லாக சீரிஸாக ஹோல்ஸ் உட்காந்து கட்டில் முதுகுலாம் பார்த்தீங்கன்னா சீரிஸாக ஹோல்ஸ், அது பார்த்தீங்கன்னா வரிசையாக ஓட்டுறது இல்லையா, அதான் பர்ஃபரேட்டிங் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து நாச்சிங் அப்படின்னா டிசைன் ஷேப் அந்த எட்ஜ் ஆஃப் பேப்பர் மொரோன் ட்ரேலாம் தயாரிக்கும் போது கடைசியில் வெட்டும் பார்த்தீங்களா, கார்னர் கார்னர் வெட்டி அப்படி மடி போகிறீங்களா, அதான் நாச்சிங். நாச்சுனா கார்னரில் வெட்டு அப்படின்னு இருக்கும். நாச்சுனா டிசைன் ஷேப் அந்த எட்ஜ் ஆஃப் பேப்பர், எட்ஜுனா அந்த ஃபீலிங் இல்லை சரியா, அது மொரம் செய்யறது ஞாபகம் வச்சுங்க. நாச்சிங்னா மொரத்து ஞாபகம் வச்சுங்க. ஸ்லிட்டிங் அப்படின்னா கட்டிங் ஷீட் மெட்டல் ஆச்சுங்க. நம்ம அதை இது பண்ணால் அது செமின் ஆச்சு. எம்போசிங் அப்படின்னா என்ன, ஃபிகர்ஸ் லெட்டர்ஸ் டிசைன். எம்போசிங் கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது வந்து நம்ம ஏதாவது டெக்கரேட்டிவ் ஆசை இருந்தால் எம்போசிங் அப்படி பண்ணலாம். அடுத்தது என்னன்னா பிளானிஷிங். அப்போ நம்ம ஷீட் பண்ணுறதுக்கு ஒரு ஓரம் வாங்கி போட்டோம் வச்சிங்களா, ஒரு குடோனில் போட்டோம்னா அது பாட்டு வளைஞ்சிடும், அது ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கு பண்ணுறாப்பு தான் வந்து பிளானிஷிங். பிளானிஷிங்னா ஸ்ட்ரெயிட்டனிங் அப்படின்றது, ஸ்ட்ரெயிட்டனிங்க கருவு ஷீட் மெட்டல். லான்சிங்னா கட் இஸ் மேட் பார்ட் அவே, லான்சிங் அப்படினா கட் இஸ் மேட் பார்ட் அவே. தென் பெண்டிங் தி கட் போஷன் அப்படினா இது ப்ராகிரசிவ் டை ஆபரேஷன். ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவோம், அப்புறம் பெண்ட் பண்ணுவோம். என்னடா இது அப்ப இவ்வளோ இது டெக்னாலஜியா சொல்றாங்க, என்னடா இது அப்படின்னு பார்த்தா கொசுவத்தி ஸ்டாண்டர்ட் இல்லையா, அதான் கொசுவத்தி ஸ்டாண்ட் தான் வந்து லான்சிங். வெட்டணும், பாதி வெட்டணும், வெட்டதை அப்படியே மடிக்கணும். கொசுவத்தி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க நம்புறேன். ஸோ இது லான்சிங் புரியும் நம்புறேன். ஸ்லக்கிங்னா மெட்டல் ஃப்ராக்சர் இஸ் கம்ப்ளீட் பட் மெட்டல் ரிமூவ் பண்ண மாட்டாங்க, ஃப்ராக்சரை முடிச்சுட்டு அதை அங்கேயே விட்டுருவாங்க மெட்டல். ஸோ அந்த மாதிரி வேணால் ஸ்லக்கிங் சொல்லுவாங்க. ட்ரிமிங்னா எக்ஸஸ் ஆகிறதுக்கு வெட்டி இருக்குது ட்ரிமிங். அடுத்தது எம்மிங் ஒன்று இருக்குது. எம்மிங்னா என்னன்னா அதாவது அந்த ஸ்டிஃபாக இருக்குது பாரு, இது இந்த இது பேர் காலரு, இதெல்லாம் பண்ணுறது எம்மிங் பேர். காலர் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், காலர் வந்து நார்மலாக இருக்க இடத்த விட இங்கே எம்மிங் பண்ணியிருப்பாங்க. இதான் எம்மிங்னா என்னென்னா ஸ்டிஃப்னஸ் அதிகப்பட்டிருக்க எஜ்ஜாவது சீட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட் ஓவருக்கு போய் ஸ்டிஃப்னஸ்ஸு ஸ்மூத் ஏற்றி அதெல்லாம் எம்மிங் மடிச்சு விடுவாங்க. எம்மிங் பண்ணால் ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும். ஷீட் மெட்டலில் வந்து மடிச்சு இந்த உர செய்யும் போது விளிம்பில் மடிச்சு விடுவாங்க, கரெக்ட், மடிச்சு விடுறதுக்கு தான் எம்மிங். ஸ்லாட்டிங் அப்படின்னா பஞ்ச் டஸ் நாட் கட் ஆல் தி சைட், கட் ஒன் அபவுட் த க்ளோஸ் கான்டோர். க்ளோஸ்டு கான்டோரில் மட்டும் வந்து கட் பண்ணுறது வந்து ஸ்லிட்டிங் அப்படி ஸ்லாட்டிங் அப்படின்றாங்க. க்ளோஸ் கான்டோரில் பெட்டி இருக்குது ஸ்லாட்டிங் அப்படின்றாங்க. அடுத்தது ஷேவிங். ஷேவிங்னா பர்ரு சரியா, பர்ரு ரிமூவ் பண்ணுறது ஷேவிங் அப்படின்றது இம்ப்ரூவ் அக்யூரசி அப்படின்றது தெரிஞ்சிங்க. அடுத்தது ஃபார்மிங் அப்படின்னா பெண்டிங் ஷீட் பண்ணுறது கருட் ஆக்சிஸ் அப்படின்னா அது வேறு ஃபார்மிங் அர்த்தம். ட்ராயிங்னா ப்ரொடியூசிங் கப் ஷேப் பார்ட் வந்து ஃப்ளாட் ஷீட்லேருந்து பெண்டிங் பண்ணி பிளாஸ்டிக் ஃப்ளோ பண்ணால் அது வந்து ட்ராயிங்காக இருக்கும், கப் ட்ராயிங் சொல்லலாம். ஸ்டெச் ஃபார்மிங்னா ப்ரொடியூசிங் கான்டோர் இந்த ஷீட் பண்ணுறது, ஒரு ஒரு கான்டோரை வந்து ஏதோ ஒரு கான்டோரை அந்த ஷீட் மெட்டலில் உருவாக்கினா அப்போ ஸ்டெச் ஃபார்மிங் யூஸ் பண்ணுவாங்க. தின் மெட்டல் ஸ்பின்னிங்னா டம்ளர் டைஸாக ஆல் ஓவர் செல் தயாரிக்குது ஸ்பின்னிங் சொல்லலாம். லேத்து தான் அது, லேத்தில் தான் அந்த மிஷினை ப்ராசஸ் பண்ண முடியும். பிளஞ்சிங்னா நம்ம வந்து பிளஞ்சர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறது. ஸ்பீசிங்னா நம்ம ஸ்பீஸ் பண்ணுறது. காயின்னா காயின் மேக் பண்ணுறது காயின். தேங்க்யூ சாம்பியன்.